டாப் லெவலில் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஒரு சில படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க தான் அப்படின்ட்டு நமக்குள்ள ரிஜிஸ்டர் ஆவாங்க. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போறவங்க மலையாள சினிமாவில் ஒரே ஒரு படம் தான் நடித்தாங்க. ஆனால் அந்த ஒரு படத்தில் இவங்க பண்ணியிருந்த அந்த ஒரே ஒரு கேரக்டர் மூலமா இப்படி ஒரு டீச்சர் நமக்கு இல்லையேன்னு சொல்லி இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தரையுமே ஃபீல் பண்ண வச்ச மலர் டீச்சர் யாரு, அவங்க எப்படி சினிமா துறைக்கு வந்தாங்க, அவங்க ஃபேமிலி இப்படி எல்லாத்தையும் பற்றி வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இவங்களுடைய ரியல் நேம் சாய் பல்லவின்னு சொன்னா தெரிஞ்சவங்களை விட மலர் டீச்சர்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. இவங்க May 9, 1992 நீலகிரி மாவட்டத்துல கோத்தகிரியில பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா செந்தாமரை கண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசர், அம்மா ராதா கண்ணன். இவங்களுக்கு பூஜான்ற ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஆனா பார்க்க கொஞ்சம் சாய் பல்லவி மாதிரியே இருப்பாங்க. இவங்களுடைய சிஸ்டர் பூஜா தான் இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாம். பூஜா டைரக்டர் ஏ எல் விஜய் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறது மட்டும் இல்லாம ஷார்ட் பிலிம்ஸ்லயும் நடிக்கிறாங்க. சாய் பல்லவி கோயம்புத்தூர்ல இருக்க அபிலா கான்வென்ட்ல படிச்சிருக்காங்க. ஸ்கூல்ல எப்பவும் இவங்க 60% தான் வாங்குவாங்களாம். இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து டான்ஸ்னா ரொம்பவே உயிராம். ஆனா ஸ்டேஜ் ஃபியர் காரணத்தினால இவங்க அம்மா தான் இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்து நிறைய நடன நிகழ்ச்சிக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்களாம். இப்படி ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது தான் இவங்களுக்கு படத்துல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. ஆமாங்க, 2005 கஸ்தூரி மான்ற படத்து மூலமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாயிருக்காங்க சாய் பல்லவி. அதை தொடர்ந்து ஜெயம் ரவி அவர்களுடைய அசத்தலான நடிப்புல வெளியான தாம்தூம் படத்துல கங்கனா ரணாவத்துக்கு சிஸ்டர் கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. இவங்க டான்ஸை முறைப்படி கத்துக்கிட்டதே இல்லையாம், ஐஸ்வர்யா ராய் அவர்களுடைய டான்ஸை பார்த்து தான் வீட்லயே நிறைய டான்ஸ் ஆட பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் 2008 விஜய் டிவில உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா ஷோல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த டைம்ல ஒரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க நாளைக்கு ஷோனா ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, ஆனா அதே சமயம் இவங்களுக்கு எக்ஸாமும் இருந்திருக்கு. அந்த டைம்ல இவங்க யாருக்குமே தெரியாம எக்ஸாம் ஆல்ல புக்கை பார்த்து காப்பி பண்ணாங்களாம். அந்த எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிருக்காங்க. நம்ம டாக்டருக்கு படிக்க போறோம், 4 உயிரை காப்பாத்த போறோம், இப்படி ஏனோ தானும் பார்த்து காப்பி பண்றதை விட அதுல என்ன இருக்குன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் அதிகமாயிருக்கு. அதனாலதான் இவங்க 2016 ஜார்ஜியாவில இருக்க டிபிலிசி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில இவங்க டாக்டர் படிச்சிருக்காங்க. ஆமாங்க, இவங்க ஒரு MBBS டாக்டர். இவங்க ஸ்கூல்ல தான் 60%, ஆனா காலேஜ்ல 90%. இவங்க உங்களில் யார் அடுத்த பிரபுதேவால வின் பண்ணல, அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அதை தொடர்ந்து தெலுங்குல தி அல்டிமேட் டான்ஸ் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு மலையாளத்துல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. ஆமாங்க, டைரக்டர் அல்போன்ஸ் மித்ரன் அவர்கள் இவங்களை படத்துல நடிக்க வைக்க ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா சாய் பல்லவி ஆரம்பத்துல எல்லா படத்துக்குமே நோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க ஃபேஸ்ல இருந்த பிம்பிள்ஸ் அண்ட் ஸ்டடிஸ். ஆனா டைரக்டர் அல்போன்ஸ் அவர்கள் இவங்களை விடவே இல்லை. இவங்களுடைய ஸ்டடிஸை பாதிக்காத அளவுல சம்மர் ஹாலிடேஸ்ல தான் இந்த படத்தையே ஷூட் பண்ணிருக்காங்க. 2015 மலையாளத்துல வெளியான பிரேமம் படத்து மூலமா இவங்க ஹீரோயினா அறிமுகமானாங்க. இந்த ஒரு படத்துல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா மலர் டீச்சரா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சாங்க. இந்த படத்துக்காக இவங்களுக்கு பிலிம் ஃபேர் அவார்டும் கிடைச்சது. அதை தொடர்ந்து 2017 தெலுங்குல ஃபிடா படத்து மூலமா அறிமுகமானாங்க. இப்படி மலையாளம், தெலுங்கு, அதுக்கப்புறம் 2018 தாங்க தியா படத்து மூலமா ஒரு கதாநாயகியா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. இந்த படங்கள்ல இவங்க இவங்களுடைய கேரக்டராவே நடிச்சிருக்காங்க. சடனா மாறிட்டுல அராத்தி ஆனந்தியா வளம் வந்தாங்க. அதை தொடர்ந்து என்ஜிகே பண்ணிருக்காங்க. இப்ப 2 படங்களையும் கமிட் ஆயிருக்காங்க. இப்படி டாக்டர் ஒரு பக்கம், படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ஆடும் வந்திருக்கு. அந்த ஆடுக்காக இவங்களுக்கு 2 சம்பளமா இருந்திருக்கு. ஆனா இவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் அந்த ஆட்ல நடிக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்றதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியும் சொன்னாங்க. அதாவது இவங்களும் இவங்களுடைய சிஸ்டரும் கண்ணாடி பார்த்தாங்கன்னா இவங்க சிஸ்டர் எப்பவுமே இவங்கள தான் பார்ப்பாங்களாம். அப்போ இவங்க சிஸ்டர், நீ எப்படி இவ்வளவு வெள்ளையா இருக்கேன்னு கேட்பாங்களாம். சாய் பல்லவி சொல்லியிருக்காங்க, நீ ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கோ, கண்டிப்பா நீயும் ஃபேர் ஆகலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சிஸ்டருக்கு இது ரெண்டுமே பிடிக்காதாம். இருந்தாலும் சாய் பல்லவி சொன்னாங்க, அதாவது கலர் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவங்க பிடிக்காத ஒரு விஷயத்த சாப்பிட்டிருக்காங்க. இப்படி நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக அவ எதை பத்தியுமே யோசிக்காம இதை சாப்பிட்டா. இப்படி என்னுடைய சிஸ்டரே இருக்கும் போது ஃபேர்னஸ் ஆட பார்த்து நிறைய மக்கள் நான் சொல்றதை அப்படியே நம்பி செய்வாங்க. எனக்கு பணம் வேணும் அப்படின்றதுக்காக மக்களுக்கு நான் ஒரு பொய்யான விஷயத்த நம்ப வைக்க விரும்பல. அதனாலதான் அது எவ்வளவு பெரிய ஆடா இருந்தாலும் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் இப்படின்னு சொல்லியிருக்காங்க சாய் பல்லவி. பணத்துக்காக தவறு செய்யறவங்க இங்க நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சிலவங்க இப்படியும் இருக்காங்க. இவங்களுடைய படங்கள் எல்லாமே வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். சோ உங்களுக்கு